ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டும் நாம் சந்திக்க அவர் நமக்கு கிருபை செய்தபடியால் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவனுமாக உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நாம் வேத வசனத்தினுடைய கடினமான சில பகுதிகளை அல்லது கேள்விகளை வேத வசனத்தின் அடிப்படையிலே தீர்வு கண்டு வருகின்றோம். அந்த விதத்தில் கூட சென்ற வாரத்திலே நாம் சந்திக்க முடியாமல் இருந்தது சூழ்நிலைகளால். ஆனால் இன்று நாம் சந்திப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஆகவே தொடர்ந்து நாம் அவனமான வேதவசனங்களை தியானிக்கும் போது இன்றைக்கு நாம் முதலாவது கேள்விக்கு செல்வோம். அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனது மாம்சத்தை சாப்பிட வேண்டும் என்று சொன்னாரே, அது இடர்களாக காணப்படவில்லையா என்பது கேள்வி. அதற்கு அவர்கள் காட்டுகிற வசனம், அதாவது இந்த வசனத்தை ஒரு முரண்பாடு என்று சொல்வதை விட இதில் எந்த முரண்பாடும் இல்லை என்று சொல்ல முடியும். ஆனால் அது ஏன் அப்படி சொன்னார்? ஏனென்றால் பழையற்பாட்டின் காலத்திலே ஆண்டவர் உபாகமம் மற்றும் மோசேயின் நியாயப்பிரமாணங்களை நாம் கவனமாய் படிப்போமானால் லேவியராம் புத்தகத்திலே கூட சில மிருகங்கள் அதனுடைய மாம்சத்தை நாம் சாப்பிட முடியும், சில மிருகங்களுடைய மாம்சத்தை மனிதன் சாப்பிடக்கூடாது, அதே போல சில பறவைகளை மனிதன் உண்ண முடியும், சில பறவைகளை உண்ண முடியாது. ஆனால் எந்த விதத்திலும் மனிதனுடைய மாம்சத்தை எந்த விதத்திலும் சாப்பிடக்கூடாது என்பதுதான் பழையற்பாட்டுடைய புரிந்து கொள்ளுதல். அதே புரிந்து கொள்ளுதல் தான் நமக்கு புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது, மேலும் அது கட்டளையாக இருக்கிறது என்று கூட நாம் கூறலாம். ஆனால் அப்படி இருக்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 6:52 சொல்லும்போது 51-52 படிக்கின்றேன். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்னென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக, நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். 53 அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 54 என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. இப்படி அவர் சொல்லிக்கொண்டே வருகின்றார். இந்த வசன பகுதியை தான் சிலர் எடுத்து வைத்துக் கொண்டு இந்த கேள்வியை கேட்பார்கள். ஆனால் இந்த கேள்வியை இன்றைக்கு அதிகமான கிறிஸ்தவர்கள் கேட்க மாட்டார்கள், ஏனென்றால் அதை எல்லோருமே புரிந்து கொள்வார்கள். ஆனால் பிற மத நண்பர்கள் வேத வசனத்தை குறை சொல்ல வேண்டும் என்று கருதுகிறவர்கள் அல்லது வேத வசனத்தை புரட்டுவதற்கு முயற்சிக்கிறவர்கள் இந்த வசனத்தை இவ்வளமாக கருதுவதற்கு அல்லது தவறாக கருதுவதற்கு இடம் இருக்கிறது. ஆகவேதான் இந்த கேள்வியை நாம் மூலமாக எழுப்பிப் போகின்றோம். அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நரமாம்சத்தை அல்லது தன்னுடைய மாம்சத்தை உணவாக உண்ண வேண்டும் என்று சொல்வது உண்மையிலே அவருடைய மாம்சமா அல்லது அவர் வேறு கருத்தில் அதை சொன்னாரா? அப்படி பார்க்கும்போது இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் மாம்சம் அல்லது என்னுடைய மாம்சத்தை புசித்து என்று சொல்லும் போது அவருக்கு நன்றாகவே தெரியும் மனிதனுடைய மாம்சத்தை உண்பது பழையற்பாட்டின் காலத்திலே தடை செய்யப்பட்ட ஒன்று என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். அவருக்கு தெரியாத ஒன்று அல்ல. அப்படி இருக்கும்போது ஏன் யூதரிடம் அப்படி பேசினார் அல்லது யூதர்கள் அதை எப்படி தவறாக புரிந்து கொண்டார்கள் என்று கூட சொல்ல முடியும். ஏன் யூதர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள் என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே ஒரு உருவகமாக பேசுகின்றார். உருவகம் என்று சொல்லும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உலக ஊழியத்திலே
பல இடங்களில பல இடங்கள் என்று சொல்லும்போது அடிக்கடி அவர் உருவங்களையும் ஓமானங்களையும் பேசிக்கொண்டேதான் வந்தார். அப்படி உருவங்களாக பேசும்போது உலகத்தில் உள்ள சில பொருட்களை தன்னுடைய வாழ்வோடு அல்லது தன்னுடைய பணியோடு ஒப்பிட்டு பேசியிருக்கின்றார். உதாரணமாக ஒரு இடத்திலே சொல்கின்றார், யோவான் எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரம் என்று நினைக்கின்றேன், நானே மெய்யான திராட்சை செடி என்று சொன்னார். இப்போது நாம் கேட்க வேண்டிய கேள்வி, இயேசு தன்னை திராட்சை செடியாக உருவகப்படுத்திய அப்படின்னாலே அவர் வேர்கள் கொண்ட செடியா அல்லது இலைகள் எல்லாம் அவரிடம் இருக்கிறதா என்று நாம் கேட்போமானால் அது நகைச்சுவையாக இருக்கும். ஏனென்றால் அந்த நானே மெய்யான திராட்சை செடி என்று சொன்ன உடனே நமக்கு புரிகிறது அவர் ஏதோ ஒரு காரியத்தை அங்கே ஒப்பிடுகின்றார். பொதுவாக திராட்சை செடி என்பது இஸ்ரேல் மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு செடி, அதிலிருந்து கிடைக்கின்றதான திராட்சை பழம் மற்றும் பழத்திலிருந்து எடுக்கிற திராட்சை ரசம் முதலியவை அவருடைய வாழ்க்கையுடைய முக்கிய அங்கமாக இருக்கின்றது. அவர்கள் தினந்தோறும் உணவிலே திராட்சை ரசத்தை பயன்படுத்துகின்றார்கள் மற்றும் மருந்தாக பயன்படுத்துகின்றார்கள். ஆகவே நானே மெய்யான திராட்சை செடி என்று அவர் சொல்லும்போது அவர் வலியுறுத்துகிற உண்மை என்னவென்றால், உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் எப்படி நீங்கள் திராட்சை மற்றும் திராட்சை பழத்தில் உள்ள பொருட்களை பயன்படுத்துகின்றீர்களோ அதுபோல இயேசுவாகிய நான் உங்கள் வாழ்க்கையின் தினசரி அல்லது அனுதின அங்கமாக மாற வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையை விட்டு பிரிக்க முடியாத அங்கமாக மாற வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்குத்தான் நானே மெய்யான திராட்சை செடி என்றார். அதே விதத்தில்தான் இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நானே ஜீவாப்பம் என்று சொல்லி ஆரம்பிக்கின்றார். இனி நானே ஜீவாப்பம் என்று ஆரம்பிக்கும் போது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, மீண்டும் இஸ்ரேல் மக்களுடைய பழையற்பாட்டு கால வரலாறுக்கு செல்வோமானால் அவர்கள் வனாந்திரத்திலே வரும்போது சுமார் 40 அவர்கள் வனாந்திரத்திலே தங்க வேண்டிய சூழ்நிலை ஆயிற்று. அந்த 40 அவர்கள் எந்த விதமான பயிரை அல்லது பயிர் தொழிலை செய்யவில்லை. ஆனால் ஆண்டவர் அற்புதகரமாக மன்னா என்கிற ஒரு விசேஷித்த உணவினாலே அவர்களை போஷித்தார். அதைத்தான் அவர் இங்கே ஒப்பிட்டு பேசிக் கொண்டிருக்கும் போது சொல்கிறார், நானே வானத்திலிருந்து இறங்கின மன்னா என்று சொல்லுகிறார். இது நானே வானத்திலிருந்து இறங்கின மன்னா என்று சொல்லும்போது பழையற்பாட்டில் இருந்த மன்னாவும் வானத்திலிருந்து இறங்கினது என்று கருதப்பட்டது. அதுபோல நான் மெய்யாகவே பரலோகத்திலிருந்து உங்களுக்கு வாழ்வழிக்க வந்த மன்னா என்று அவர் தன்னை ஆவிக்குரிய ரீதியிலே உருவகப்படுத்தி ஒப்பிடுகிறார். அதற்கு மேற்கொண்டு விளக்கம் கொடுக்கும் போதுதான் என் மாம்சத்தை புசித்து என்கிற பதத்தையும் என் இரத்தத்தை குடித்து என்கிற பதத்தையும் அவர் பயன்படுத்துகிறார். சரி, அப்படியானால் அவருடைய மாம்சத்தை அவர் புசிக்க சொன்னாரா அல்லது அவருடைய இரத்தத்தை குடிக்க சொன்னாரா என்றால் அல்ல. அப்படியானால் அவர் சொல்ல வருகிறது, நிச்சயமாக அவருக்கு தெரியும் எதிர்காலத்திலே அல்லது இன்னும் ஒரு சில ஆண்டுகளிலே அவர் சிலுவையிலே கொல்லப்படுவார், அவருடைய மாம்சம் கிழிக்கப்படும், அதிலிருந்து இரத்தம் சொட்டும், அவனமாக அவர் மரணம் அடைவார் என்பதை அவர் மறைமுகமாக இங்கே உணர்த்துகின்றார். முதலாவது இந்த உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் ஏற்கனவே பார்த்தவண்ணமாக திராட்சை ரசம் எப்படி இஸ்ரேல் மக்களுடைய வாழ்விலே பிரிக்க முடியாத ஒரு அங்கமா இருந்ததோ அதுபோல வனாந்தர வாழ்க்கையிலே 40 அந்த மன்னா அவர்களுடைய தினசரி உணவாக இருந்ததோ அதாவது அவர்களுக்கு வாழ்வை கொடுத்ததோ அதுபோல இயேசு கிறிஸ்துடைய மரணம் உயிர்த்தொழுதல் என்பது அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு வாழ்வை கொடுக்கும் என்பதுதான் அவர் உணர்த்த வருகின்ற செய்தி. ஆகவே எப்படி திராட்சை ரசம் அன்றாட உணவாக அவர்களுக்கு இருக்க வேண்டுமோ அதுபோல இயேசு கிறிஸ்து மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலால் வருகின்றதான ஒரு உறவு, தேவனோடு புதுப்பிக்கப்பட்டதான உறவு
அவருடைய வாழ்க்கையில் அன்றாட நம்பிக்கையாகவும் அன்றாடும் அவர்களுக்கு அந்த நம்பிக்கையின் மூலம் வருகிறதான வாழ்க்கையாகவும் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்குத்தான் அதை சொன்னார். ஆனால் அதை அன்றே காலத்திலும் அநேகர் புரியவில்லை. ஆகவே தான் அவரோடு இருந்த யூதர்களும் பரிசேயர்களும் இன்ன பிற மக்களும் அவர் சொன்னதை புரியாமல் அவர் ஏதோ அவருடைய மாம்சத்தை புசிக்க கொடுக்க போவதாக தவறாக கருதி கொண்டார்கள். அதே போலத்தான் இன்றும் ஒரு சிலர் இந்த வசன பகுதியை சரியாக புரியாதபடியினாலே புலம்புகின்றார்கள், அல்லது வேண்டுமென்றே அந்த வசனத்தை புரட்டுவதற்கு முயற்சிக்கின்றார்கள். ஆனால் விசுவாசிகளாக நாம் இந்த வசன பகுதியிலே எந்த விதமான குழப்பம் அடைய வேண்டிய தேவையில்லை. இந்த வசன பகுதி உருவமாக இயேசு கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை சொல்லுகின்றது. மேலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற ஒரு மனிதனுக்கு உண்டாக போகும் வாழ்வழிக்கும் வல்லமையை அது சொல்லுகின்றது. ஆகவே இந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை மாமிசமாக அல்லது மறிக்க போகிற ஒன்றாக ஒப்பிட்டு அதிலே அவருடைய மரணத்திலும் உயிர்த்தெழுதலும் விசுவாசிக்கும் போது நமக்கு நித்திய ஜீவன் ஆகிய நீடித்த வாழ்வு, இறைவனோடு நித்திய காலம் வாழ்கிற வாழ்வு கிடைக்கும் என்பதை வலியுறுத்துகின்றார். மற்றபடி இங்கே அவர் மாம்சத்தை புசிக்க சொல்லவில்லை. அது மட்டுமல்ல, சரித்திரத்தை படிக்கும்போது கூட அவர் எந்த இடத்திலும் தன்னுடைய மாம்சத்தை யாருக்கும் புசிக்கவும் கொடுக்கவில்லை. பஸ்காவின் போது மட்டும் தான் காட்டி கொடுக்கப்பட்ட முந்தின நாளிலே அப்பத்தை விட்டு கொடுக்கும் போது மீண்டும் அதை அவர்களுக்கு உருவமாக ஞாபகப்படுத்தினார். ஆகவே இது ஒரு உருவகப்படுத்தி ஒரு உண்மையை, அதாவது இயேசு கிறிஸ்துடைய வாழ்வழிக்கும் வல்லமை என்கிற உண்மையை கற்றுக் கொடுப்பதற்கு அவர் பயன்படுத்தின ஒரு உருவக சொல்தானே தவிர நரமாம்சத்தை சாப்பிட வேண்டும் என்று அவர் சொன்ன வாக்கியம் அல்ல. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாராவது நம்மிடம் இதை குறித்து கேள்வி எழுப்பவர்களாயில் இது ஒரு உருவகம், இயேசு கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதினால் நமக்கு கிடைக்கிற நித்திய வாழ்வை குறித்து அவர் போதித்த போதனை என்பதை நாம் தெளிவாக சொன்னால் போதும். இப்போது இது சார்ந்து உங்களுக்கு கேள்விகளுக்குமானால் இந்த ஒண்ணு குறிந்தில் படிக்கிறோம் இல்லையா, ஒருவன் தன்னை தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கிழவன் அப்படின்னு இருக்கு இல்லையா. அது என்ன சோதித்தறிதல், என்ன பாத்திரம், பாத்திரமாக பானம் பண்ணுதல் என்றால் என்ன? அதாவது அந்த வசன பகுதியை ரெண்டு கோணத்துல அணுக முடியும் என்று நான் நினைக்கின்றேன். ஒன்று, கிறிஸ்தவ நம்பிக்கையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரணம் உயிர்த்தெழுதலை நம்புவதுதான் கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுப்பதற்கான ஒரு தகுதி. சோ சபையில் வந்திருக்கின்ற அந்த மக்கள் இந்த கர்த்தருடைய பந்தியாகிய அந்த அன்பின் விருந்திலே பங்கெடுக்க முன் அவர்கள் மெய்யாகவே இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறார்களா என்று தங்களை தாங்களே பரிசோதித்து பார்ப்பது நல்லது. அது ஒரு நோக்கமாக இருக்கலாம். இன்னொரு நோக்கமும் உண்டு. அது என்னவென்றால், அந்த கொரிந்திய சபையிலே அநேக குழப்பங்கள் இருந்தது. அப்படிப்பட்ட குழப்பத்திலே ஒரு குழப்பம் என்னவென்றால், கர்த்தருடைய பந்தி அல்லது அன்பின் விருந்துகளை விசுவாசிகள் பரிமாறும் போது அநேக ஒழுங்கீனங்கள் இருந்தன. அதை நீங்கள் அந்த வசன பகுதியை படித்தாலே உங்களுக்கு தெரியும். குறிப்பாக சபை முடிந்த பின்பு தான் அந்த விதமான பந்திகள் பரிமாறப்படும். அந்த காலத்திலே அப்படி பரிமாறப்படுவதற்கு பல வேளைகளிலே அவர்கள் உணவுகளை தங்களுடைய வீடுகளில் இருந்து கூட கொண்டு வந்தார்கள் என்று சொல்கின்றார்கள். சில வேளைகளிலே சபையிலையும் பரிமாறினார்கள். ஆனால் என்ன நடந்ததென்றால், இந்த ஆராதனை போய்கொண்டிருக்கும் போது அதுல இன்னும் குறிப்பாக சொல்வதானால் அந்த ஆராதனைகள் பெரும்பாலும் இரவு வேளையிலே தான் நடந்தது. இன்றைய போல பகல கூட நடக்கவில்லை.
அப்படி இரவேளையிலே நடக்கும்போது சிலர் என்ன செய்தார்கள் என்றால், இங்கே ஆராதனை முடிவதற்கு முன்பாகவே அவர்கள் தனியாக சென்று அங்கே வைக்கப்பட்டிருக்கிறதான உணவுகளை தங்களுடைய விருப்பத்துக்கு சாப்பிட்டு விட்டார்கள். சாப்பிட்டு விட்டார்கள் என்று சொன்னது சாப்பிட்டு அநேக நேரம் சாப்பிட்டு விட்டார்கள். அது ஒரு வழக்கமாகவே அங்கு அந்த சபையில் ஒரு ஒரு ஒழுங்கீனமாக இருந்தது. ஆகவே அந்த ஒழுங்கீனத்தை சரி செய்வதற்குத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே ஒரு ஆலோசனை கொடுக்கின்றார். அப்படி கொடுக்கும்போது நீங்க உங்களே ஆராய்ந்து பாருங்க, நீங்க கிறிஸ்தவன்னு சொல்றீங்க, விசுவாசின்னு சொல்றீங்க, சகோதரன்னு சொல்றீங்க, ஆனா இப்படி ஒழுங்கீனமாக நடக்கிறபடினாலே, நீங்கள் முன்பாக சென்று சாப்பிட்டு விடுகிறபடினாலே, வேறு சில விசுவாசிகளுக்கு அல்லது உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு உணவு இல்லாமல் போய்விடுகிறது. இது என்ன, புசிப்பதற்கு உங்களுக்கு வீடுகளில் இடம் இல்லையா, சாப்பாட்டுக்குன்னே சர்ச்சுக்கு வர்றீங்களா என்று அவர்களை ஒரு பக்கத்திலே கடிந்து கொள்கின்றார். இன்னொரு பக்கத்திலே சொல்கின்றார், என்னப்பா இது, நீங்க உங்களே பரிசோதித்து பாருங்க, நீங்களே சோதித்து பாருங்க, இது சரியான யோசித்து பாருங்க. ஆகவே சோதித்து பாருங்கள் என்று சொல்வது, நீங்களே யோசித்து பாருங்க, நீங்க சிறந்த நல்லா இருக்குதா, உங்கள் நிமித்தம் அநேகர் உணவில்லாமல் இருக்கின்றார்களே. ஆகவே அதையும் அவர் சோதித்து பார்க்க சொல்லியிருக்கலாம். ஆகவே ஒரு கோணத்திலே நீங்கள் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா என்பதை பரிசோதித்து பாருங்கள், இன்னொரு கோணத்திலே நீங்கள் ஒழுங்காக நடக்கிறீர்களா பிற சபை மக்களுக்கு, அதாவது சபையில் உள்ள பிற மக்களுக்கு இடர்லாகவும் இல்லாமல் அவர்கள் பட்சத்திலும் அன்போடு அவருடைய பசியிலும் பங்கெடுக்கக்கூடிய அளவில் நீங்கள் நடந்து கொள்கிறீர்களா, இவைகளெல்லாம் பரிசோதித்து பார்த்து பாத்திரனாயிருக்கின்றவன் நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறவன் கர்த்தருடைய பந்தியில பங்கெடுப்பது நல்லது. அல்லது இயேசு ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, ஒழுங்காக நடக்கிறவன் சபைக்கு வந்து சபையுடைய கர்த்தருடைய பந்தியில பங்கெடுப்பது நல்லது என்பதைத்தான் அங்கே வலியுறுத்த சொல்லுகின்றார் என்பது சாத்தியமான விளக்கமாக இருக்கின்றது. இல்ல, இன்னைக்கு நீங்க அந்த குறைந்திய சபை பத்தி சொன்னீங்க. இப்ப இன்னைக்கு சபையோடு நாம் ஒற்றுமைப்படுத்தி பேசும் பொழுது, சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை செய்கிறவன் அவர்கள் பங்கு பெற்கலாம். ஏனென்றால் அதாவது ஒழுங்கு நடவடிக்கை அல்லது ஒழுங்கீனம் என்று சொல்லும் போது எல்லா விதமான காரியங்களும் ஒழுங்கீனத்துல வந்து விடுகிறது அல்லவா. ஆகவே எந்த விதத்துல ஒழுங்கீனமாக இருக்கின்றவன் கர்த்தருடைய சபையோடு பங்கு வரும்போது சிலவேளை அதை பார்த்து கொண்டிருக்கிற அவிசுவாசிகளுக்கு இடர்லாக இருக்கலாம், ஏன் சபைக்குள்ளே இருக்கிற விசுவாசிகளுக்கு கூட இடர்லாக இருக்கலாம். ஆகவே அவைகளை அவனே பரிசோதித்து பார்த்து கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுவது நல்லது என்பதை தான் அந்த பகுதி வலியுறுத்துகிறது என்று கருதுவதற்கு இடம் இருக்கிறது. ஓகே, இன்னொரு டவுட்டுங்க, சொல்லுங்க. அதாவது இப்போ ஆண்டரு வந்து இந்த மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிக்கிறது வந்து என்னுடைய மரணத்தை நினைவு கூறும்படியாதான் செய்யுங்க சொல்லியிருக்காரு இல்லைங்களா. அப்போ அப்போ அப்படி இருக்கும்போது நேராவே அவரு நீங்க உங்களுடைய போஜனத்தை புசிக்கும் போது நீங்க என்னுடைய மரணத்தை நினைவு கூறுங்க அப்படின்ட்டு அது மட்டும் சொல்லிருக்கலாம். ஏன் இது இந்த அப்போ எடுத்து இது என்னுடைய மாம்சம் உணர்ச்சி மிக்க வார்த்தை என்று சொல்லலாம். எப்போதுமே தலைவர்கள் இன்று கூட அப்படி பேசலாமே, உணர்ச்சி ஊட்டுவதற்காக சில உண்மைகளை வலியுறுத்துவதற்காக அப்படிப்பட்ட சொற்பதங்களை பயன்படுத்தலாம். ஆகவே இங்கே கூட ஒரு ஆவிக்குரிய உண்மையை வலியுறுத்துவதற்காக இயேசு அந்த வார்த்தையை அவர் பிரயோகித்தார். அது ஒரு விதமான அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலுடைய அந்த உண்மையான தன்மையை அப்போஸ்தலர்கள் அல்லது அவரோடு இருந்த அந்த சீஷர்கள் அறிவதற்கு இயேசு கையாண்ட ஒரு உரையாடல் பகுதி தான்.
ஆனால் அது வெறும் உரையாடல் மட்டுமல்ல, அது உண்மையிலே நம்முடைய ஆழ்துறை வாழ்க்கைக்கும் பயனுடையதா இருக்கிறது. அந்த விதத்தில் தான் அவர் அதை பேசியது. ஏனென்றால் இன்றைக்கு கூட சில வேளை சில தலைவர்கள் பேசுவதை பார்க்கலாம், சில காரியங்களை வலியுறுத்துவதற்காக. உதாரணத்துக்கு சொல்லாமே ஒரு தலைவர் பேசலாமே, நான் இந்த உயிரை கொடுக்க தயார் என்று சொல்வார்கள். அப்படியானால் எதற்கு சொல்கிறார்கள்? அந்த அவர்கள் சொல்ல வருகிற காரியத்துடைய முக்கியத்துவத்தை அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் உணரும்போதற்காக, அதை அல்லது உணர்ச்சி ஊட்டுவதற்காக, அல்லது அந்த உண்மைத்தன்மையை மேலும் வலியுறுத்துவதற்காக அந்த விதமான சொற்பதங்களை பயன்படுத்துகிறார்கள். அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பதால் நித்திய ஜீவன் உண்டு என்பதை அதிகபட்சமாக அல்லது உச்சபட்சமாய் வலியுறுத்துவதற்கு ஆண்டவர் அந்த வார்த்தையை பிரயோகித்திருக்கிறார். ஆகவே அது ஒரு உச்சபட்ச வலியுறுத்துகிற வார்த்தை தானே தவிர, மற்றபடி அதை எழுத்தின்படி அவர் அந்த மாம்சத்தை சாப்பிடுவதற்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை, சொல்லவும் மாட்டார், சொல்லவும் இல்லை.